மாநிலங்களவையில் வேளாண் மசோதா நிறைவேற்றப்பட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு தம்மை அவமதித்ததை கண்டித்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் ஒருநாள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். முன்னதாக அவை விதிமுறைகளை மீறி நடந்து கொண்ட 8 உறுப்பினர்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்து மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். இதற்கிடையே இந்த நடவடிக்கையை கண்டித்து 8 பேரும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு இரவு முழுவதும் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் இன்று காலை சந்தித்தார். அவர்களுக்காக தேநீர் வழங்கினார். ஆனால் அவர் அளித்த தேநீரை ஏற்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் தன்னை அவமதித்ததை கண்டித்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் ஒருநாள் உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், தன்னை அவமதித்த உறுப்பினர்களுக்கு நேரில் சென்று தேநீர் வழங்க ஹரிவன்ஸ் முன்வந்தது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஹரிவன்ஸை வாழ்த்துவதில் நாட்டு மக்களோடு தானும் இணைவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங்கிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும், ஜனநாயகத்தை காப்பாற்ற மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் புதிய வழியில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.